நாதபிரம்மம் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி கலை திருவிழா. பிரபல பாடகர்கள் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம், வீரமணி ராஜு, சாய் சரண், சவிதா ஸ்ரீராம், ஜெயஸ்ரீ வைத்தியநாதன், சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பங்கு பெறும் 12 மணி நேர தொடர் இசை நிகழ்ச்சி. நாள் 25/12/2020 மாலை 6 மணி முதல் 26/12/2020 காலை 6 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக உங்கள் தினமலர் .com-இல். வணக்கம் நண்பர்களே, நாச்சியார் திருமொழியின் 5வது திருமொழியின் 5வது பாசுரம், அதாவது 5-5 என்று கூறலாம். ஜாகிர் ஹுசேனிடம் கேட்போம். வணக்கம் ஜாகிர் ஹுசேன். வணக்கம் சார். 5 குடிக்கு ஒரு சந்ததியா என்று ஆண்டாளுக்கு ஒரு பெரிய தனியன் ஒன்று உண்டு. அதுபோல 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், 5-5 மாதிரி, 5-5 வைத்தான்ற மாதிரி ஒரு இதுவும் ஒன்று உண்டு கம்பராமாயணத்தில் பாட்டு. ஸோ அது மாதிரி 5-5, இந்த 5-5 தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாசுரம். என்னென்னா, தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த கோவிலான ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கின்ற வடபத்திர சாயிக்கு இந்த பாசுரம் பாடியிருக்கின்றார். இத்தனை நாள் வேங்கடவனுக்கெல்லாம் தூது விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து துவாரகை கண்ணனை, மதுரை கண்ணனை எல்லாம் பாடினார்கள். இங்கே என்ன பாடியிருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கிற பெருமாளை பாடுகின்றார். 5-5 என்ன, மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிப்புத்தூர் உறைவான் தன், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிப்புத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுக்கையர் கண்ணினை துஞ்சா, இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோழக்கிளியை, உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகலந்தான் வரக்கூவாய். ரொம்ப அழகான பாசுரம். ஆண்டாளுடைய கையில இருக்கிற கிளி, ஏன் தன்னுடைய கையில வந்து கிளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்று ரொம்ப ஜென்ரலாகவே ஒன்று உண்டு, பாண்டிய தேசத்தில் இருக்கிற எல்லா பெருமாட்டிகளுக்கும் கையில் கிளி இருக்கிற மாதிரி வடிப்பது என்பது மிக ஒரு சாதாரண விஷயம். பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கும் கையில் கிளி இருக்கும், ஆண்டாளுக்கும் கையில் கிளி இருக்கும். மீனாட்சிக்கு வலது கையில் கிளி வச்சுருப்பாங்க, ஆண்டாள் இடது கையில் கிளி வச்சுருப்பாங்க. ஏன் வலது கையில் கிளி வச்சிருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஏன் இடது கையில் கிளி வைத்திருக்கிறார் என்பதற்கும் காரணம் உண்டு. அதாவது சிவன் நெறிப்படி இறைவனுக்கு இடப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் தான் உமையாள். அப்படி உமையாள் இடப்பக்கத்தில் அமர்ந்து இடப்பக்கத்தில் இருந்தால் வலதுபுறம் கிளி பிடிக்க வேண்டும். அப்படித்தான் பெருமானுக்கு வந்து கரெக்டாக வலதுபுறம் இருக்கிற மாதிரி கிளி பிடிச்சிருக்க முடியும். இங்கே நம்முடைய வைணவ சாத்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பெருமானுக்கு வலதுபுறம் இருப்பவர் தான் பிராட்டியார். அப்படி பிராட்டியார் இங்கே தனி பிராட்டியாக கோயில் கொள்ளவில்லை. நார்மலாக மற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு ஆலயம் தவிர மீதி எல்லா கோவில்கள்லையும் சுற்றி வரும்போது முதல்ல பிராட்டியினுடைய முதல்ல பெருமாளுடைய கோவில் நிச்சயமாக வந்து சென்டராக இருக்குது. அப்படின்னா அப்படி சுற்றி வரும்போது முதல்ல வலது பக்கம் வலது பக்கமாக சுற்றி வர்றதுனாக்கில் முதல்ல வந்து பிராட்டியினுடைய தாயாருடைய சந்நிதி இருக்கும். அப்படி சுற்றி வந்தீங்கன்னா இடது பக்கம் வந்து ஆண்டாளுடைய சந்நிதி ஒன்று இருக்கும். அப்படி அமைக்கப்பட்டதென்றால் அதில் எல்லாத்துலேயும் வலது பக்கம் தான் வந்து கிளி வச்சுருப்பாங்க, இடது பக்கம் கிளி தாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் என்ன செய்வாங்க, மூலஸ்தானத்திலேயே எம்பெருமானுக்கு வலது பக்கத்தில் தாயார் சாட்சாத் மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே எழுந்தருள் இருப்பதால் இடது கையில் கிளியை தாங்கியிருப்பார். அதுதான் அதுக்கு அப்படி தாங்கியிருக்கிறது. தான் கிளியை வலது கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் என்று பின்னால் வர்ற பாசுரத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போ கிளி வளர்த்திருக்கிறாங்க. அந்த கிளிக்கு கோவிந்தனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் பழக்கி இருக்கிறார்கள். அந்த பழக்கத்தினால் இது என்ன செய்யுது, எப்போ பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டே இருக்கு. அந்த திருநாமத்தை கேட்பதற்காகவே கிளியை வந்து தன்னுடைய பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு பொருள். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிப்புத்தூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயல்கள் சூழ்ந்தது. அவருடைய பாசுரங்கள் திருப்பாவையில் பார்த்தாவே எப்படி இருக்கும், ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று முதல் பாசுரங்கள் எல்லாம் அவர் சாதிச்சிருப்பார். அப்படி சாதிக்கும் போது அப்போ ஊரை பற்றி என்னப்படி தோன்றதுன்னா, எப்பயுமே வந்து பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறவனை போயிட்டு எங்கே பார்த்தாலும் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கையில் கூட போய் ஐயோ உன் வேலையை பார்த்துக்கணும், இங்கே மழைக்கே வழியை காணும்,
தண்ணிக்கே வழியை காண இங்கே இங்கே ஓங்கு பெருஞ்சென்னல் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளாக அவ்வளவு ஒரு சென்னல் நிரம்பிய கழனிகள் நிரம்பிய வயல், அந்த வயலில் மீன்கள் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த வயலில் மீன் விளையாடினாக்கில் எவ்வளோ ஒரு தண்ணி வசதி இருந்திருக்கணும் அந்த காலத்தில், அது ரொம்ப பார்த்துக்கணும். அப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சாதான் இதெல்லாம் பாட்டாக வர முடியும். அந்த எங்கு பார்த்தாலும் வந்து மென்னடை அன்னம் பறந்து விளையாடும். இதை வந்து பின்னாடி வர கிருஷ்ணதேவராயன், கிருஷ்ணதேவராயன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரிய நாயக்க மன்னர். அப்படிப்பட்ட ஒரு நாயக்க மன்னர் வந்து என்ன சொல்றாரு, வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினர். அந்த வில்லிபுத்தூர்ல இருக்கிறவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய பொன்னடி காண்பதோர் ஆசையினால் அப்போ அந்த கிருஷ்ணதேவராயனை பத்தி நான் சொல்ல வரும்போது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அதுல வந்து ஆமுக்த மால்யத்தான் அவர் ஒரு பெரிய காவியம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஐம்பெரும் காப்பியங்கள், நமக்கு எப்படி தமிழ்ல ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கிறதோ அதே போல தெலுங்கர்களுக்கும் ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு. அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஆமுக்த மால்யதா தான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ரொம்ப கற்பனைகளுக்கும் ரொம்ப அழகான ஒரு இதுல அதுல சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சு உழவர்கள் வந்து தன்னுடைய கழனிக்கு உழ செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் யாரோ வந்து வெள்ள வேட்டியை மறந்து வச்சுட்டு வந்துட்டோமோ கரையில அப்படின்னு சொல்லிட்டு கழனியினுடைய மேட்டுக்கு சென்று அந்த கரையை அந்த வெள்ள வேட்டியை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க போகும்போது அது கொக்கா பறந்து போச்சாமா. அதாவது அந்த கொக்குகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்குன்னா, அங்கங்க ஒரு வெள்ளை வெள்ளையா வந்து உட்காந்துருக்கிறது எப்படி இருக்கான், தன்னுடைய வெள்ளை வேட்டிகளை கழற்றி உழவர்கள் வைத்து விட்டு வந்தது போல தனக்கு தோன்றி அதை எடுக்க போலான்னு சொல்லி பார்க்கும்போது அது கொக்கா பறந்து போச்சான். அவ்வளவு ஒரு அழகான ஒரு கற்பனையாக பாடியிருப்பார் கிருஷ்ணதேவராயன். அது நீங்க எல்லாரும் ஆமுக்த மால்யத்தாவை படிப்பீங்களேன்றது, இதுவே படிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆமுக்த மால்யத்தாவை எங்க தேடி போய் படிக்க போவீங்க, ஆமுக்த மால்யத்தால இது சொல்லியிருக்கு. சரியா, நான் படிச்சிருக்கிறதுனால சொல்றேன். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர், இதுல இருந்து என்ன தெரியுது, மென்னடை அன்னம் பறந்து, மென்மையான நடையுடைய அன்னங்கள் பறந்து விளையாடும், எங்க பார்த்தாலும் பறந்து பறந்து விளையாடும். அவ்வளவு அழகான கழனிகள் சூழ்ந்த அந்த வில்லிபுத்தூர் உறைவான் தன், எங்க இங்க வடபத்திரசாயி. வடபத்திரசாயின்னா என்ன அர்த்தம், ஆளிலை துயின்றோன்னு பேரு. இங்க ஆளிலை துயின்றோன் என்ன செய்யறாரு, ஒரு ஆலமரத்தினுடைய இலையில் துயின்று கொண்டிருப்போன், மிக அழகான அந்த ஒரு இதை நீங்க பார்க்கலாம். அந்த வடபத்திரசாயி பொன்னடி காண்பதோர் ஆசையினால் அவனுடைய திருவடியை காண வேண்டும் என்ற ஆசையினால் என் பொறுக்கயிர் கண்ணினை துஞ்சா. பொறுக்கயல் என்றால் மிக அழகான அந்த கண்ணினை துஞ்சா, அது வந்து நான் தூக்கமே இல்லை, எப்போ பார்த்தாலும் இறைவனுடைய திருவடிகளை காண வேண்டும் என்றே ஆவலாக கொண்டிருக்கின்றேன். இதை ஒன்று வச்சுதான் எல்லாம் வந்து சொல்றாங்க. அவ ஆண்டாள் வந்து எந்த க்ஷேத்திரங்களுக்கும் செல்லவில்லை, தான் வளர்ந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கின்ற ஆளிலை தூயின்ற பெருமானையும் சென்று காணவில்லை. ஏன்னா அவனுடைய திருவடியை காண வேண்டும் என்கிற ஆசையினால், அதாவது ஏதாவது ஒரு பெருமானை பார்த்தா அங்கே போய் சேர்ந்து சேர்ந்துருவாளோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே பெரியாழ்வார் என்ன செஞ்சாரா, இவரை எங்கேயுமே கூட்டு போகாமல் பாதுகாப்பாக வளர்த்திருந்தார். ஏன்னா இவ எங்கேயாவது போட்டுனா இவ எங்கேயாவது போய் கலந்துருவாளோ அப்படின்ற பயத்தில் கடைசியில் எம்பெருமானே வந்து அசிரீதியாக வந்து சொன்ன பின் தான் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கே கூட்டு போனார். அதுக்கு பின்னாடி அந்த பேர் அம்மா திரும்பியும் வரல, அது அத்தோட கலந்து போயிட்டாங்க அவங்க. அந்த பின்னாடி வர்ற பாசுரத்தில் பார்ப்போம். அப்படி என்ன செய்யற, என் பொன்னடி காண்ப பொறுக்கையர் கண்ணினை துஞ்சா, இன் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோழக்கிளையை. இன் அடிசில் என்றால் அடிசில், அடிசில் அமுது என்றால் என்ன சொல்றது, பாலும் நல்ல வெள்ளமும் போட்டு நல்லா காய்ச்சி எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு காய்ச்சின இன் அடிசில், அக்கார் அடிசில். அந்த அக்கார் அடிசில என்ன செய்யறாங்க, இன் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோழக்கிளியை, பால் எல்லாம் ஊத்தி எடுத்த என் கோழ கிளியை, அந்த அழகான அந்த கிளியை என்னது, எடுத்த என் கோழ கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே. இதப்பா என்னுடைய கிளி, என்னுடைய தோளில் அமைஞ்சிருக்கு இந்த கிளி, எப்படி தெரியுமா சாப்பிட்டு வளர்ந்தது, பால் அமுது ஊட்டி அக்கார் அடிசில் எல்லாம் ஊட்டி எல்லாத்தையும் வந்து ரொம்ப போஷாக்கா வளர்த்த கிளி. அப்படிப்பட்ட கிளியை உன்னோடு என்ன செய்வேன், நீ எப்போ பார்த்தாலும் வந்து தேன் உண்டு அது உண்டு இது உண்டு வெளியில தான் போய் சாப்பிடலாம் சாப்பிட்டுருக்கிறேன், ஆனால் நான் என்னோட வீட்லேயே இவ்வளவு நல்ல ஒரு சாப்பாடை கொடுத்து வளர்த்திருக்கிறேன், அது மாதிரி உன்னோடு தோழமை கொள்ளுவேன். இப்போ தோழமை வர்றதுனால என்ன பிரயோஜனம், இது கேள்வி கேட்கும் இல்லையா, ஏமா உன்னுடைய கிளியோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால எனக்கு என்னவா பிரயோஜனம்னாக்கல, வேற ஒன்றும் இல்லை, இது கோவிந்த திருநாமத்தை உனக்கும் சொல்லித்தரும், நான் என்னென்னலாம் இதற்கும் செய்திருக்கிறேன், அதனால் இதை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறேன்றது அது உங்ககிட்ட சொல்லும், நீயும் அது பிறகாது இருந்துட்டு போகலாம். இந்த கூக்கூன்னு சொல்லி கூவாமல் எப்பயுமே எம்னுடைய எம்பெருமானுடைய திருநாமங்களை நீயும் சொல்லி கொண்டு இருக்கலாம் என்று தான் சொல்லும். அப்போ இன்னொரு கேள்வியும் வருது, அப்போ இவ்வளோ வசதியாக பாண்ட அம்மா குயிலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும்,
குயிலில் தன்னுடைய கையில் ஏந்தி இருக்க வேண்டும். ஏன் கிளியை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்றால், இங்கே கிளி வந்து பேசக்கூடிய தன்மையுடையது, பழக்கினால் நல்ல வார்த்தைகளை தானும் திருப்பி பேசும் மனிதர்கள் போலவே. அப்படி இங்கே கோவிந்த திருநாமத்தை பேசுவதால் தான் இந்த கிளியை நான் வைத்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த கிளியை உன்னோடு நான் தொழ இதுதான் உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு, அதாவது எந்த காரணத்தை முன்னிட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி வேணாலும் அமையலாம், காரணமே இல்லாமல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம். உயிரினங்களுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறது காரணம் இல்லாது, ஆனால் மனிதர்களுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறது நிச்சயமாகவே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை என்னன்னு சொல்லி இங்கே நீ கேட்டேன்னா, இந்த இடத்துல நான் உன்னை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண விடுறேன். தோழமை கொள்ளுவன் கோயிலே உலகளந்தான் வர கூவாய், ஆக என்னுடைய உலகத்தை எல்லாம் அளந்து விட்டானே எம்பெருமான், அந்த திரிவிக்கிரமனாக அவதாரம் எடுக்கின்ற அந்த பெருமானை வரச் சொல்வாய் என்பதாக இந்த 5வது பாசுரம் நிறைவு செய்திருக்கின்றார். இந்த 5வது பாசுரத்தை இன்னொரு முறை பார்ப்போம். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிப்புத்தூர் உறைவான் தன், பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுக்கையர் கண்ணினை துஞ்சா, இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோழக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகலந்தான் வரக்கூவா என்று இந்த 5வது பாசுரத்தை பாடியிருக்கின்றார். அதாவது தெல்ல தெளிவாக 5வது திருமொழியில் 5வது பாசுரத்தை மிக அழகாக எடுத்துக் கூறியதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பாசுரத்தில் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டைம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.